எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ ஒன்று ஒரண்டரை நம்ம ரேஸ் இன்ஸ்டியூட் சேனல்ல போயிருக்கு அந்த வீடியோ லிங்க் நம்ம வீடியோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேவா நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எத்தனை வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி நம்மளோட அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி கிட்ட ரெக்ஸ்ட் வச்சிருக்காங்க அது வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது போயிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம் ஓகேவா அது ரேஸ் இன்ஸ்டியூட் சேனல்ல போயிருக்கு அதோட வீடியோ லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி இன்னையோட கிளாஸ் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் முக்கிய தலைவர்களில் நம்ம இன்னைக்கு நடசனார் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபர் எது சம்பந்தமா தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் தென்னிந்திய உரிமை சங்கம்னு ஒன்று இருந்துச்சுல்ல இதுல முக்கியமான ஒரு தூணா இருந்தக்கூடிய கூடிய நடேசனார் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு பிராம் நான் நான் பிராமின்ஸ் சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாத மக்களுக்காக போராடினதுல முக்கியமான ஒரு நபர் ஓகேவா இந்திய சோதருக்காக போராடினாரா அதுக்கெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு தேவை இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு டாபிக் அதுல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு எட்டு டு பத்து கொஸ்டின் நமக்கு வருது அதுபோக வச்ச கொஸ்டின் வருதுல அது மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதுல இருந்து நம்ம குரூப் ஒன்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்களா அப்படின்னா இவர் வச்சு குரூப் ஒன் கொண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இவர் வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ கண்டிப்பா இருக்கும் சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நடேசனார் அவர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா சரி பார்த்துட்டு இருக்கோம் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க பாக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சோ வந்து பார்க்க சொல்லுங்க ஓகே சோ பாண்டிக் எல்லாரும் வந்துட்டீங்களா ஓகே சோ வீடியோக்குள்ள போயிடலாம் டாக்டர் சி நடேஷனார் அவர்களை பத்தி போறோம் எங்க பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு அந்த காலத்தை சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிரசன் சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரிபிளிகேனி சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல திருவள்ளிக்கேனின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல சோ திருவள்ளிக்கணியில பிறந்திருக்காரு அந்த திருவள்ளிக்கேணி இன்னொரு ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் பிறந்திருக்காரு அப்புறம் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காரு அப்புறம் எங்க இவர் வந்து டாக்டர் சி நடைசினார் ஒரு டாக்டர் ஓகேவா டாக்டர் பட்டம் டாக்டர் பட்டம் எங்க வாங்கினார் எங்க படிச்சார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓகேவா மெட்ராஸ் மருத்துவ கல்லையில படிச்சு இவர் வந்து டாக்டர் பட்டம் சார் டாக்டருக்கு படிச்சிருக்காரு அதை நல்லா ஒரு டாக்டர் டாக்டர் சி நடைசனார் தான் இவர் பேரு வா சரி எங்க படிச்சார் அப்படின்னு பார்த்தோம் ஹி வாஸ் அ பொலிட்டீஷன் அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஆஃப் திரவிடியன் மூமென்ட் ப்ரீ இந்தியன் ஷேட் ஆஃப் தமிழ்நாடு ஓகே இந்தியாவில உள்ள தமிழ்நாடு மாநிலத்துல இவர் வந்து ஒரு முக்கிய அரசியல்வாதியாகவும் வந்திருக்கிறாரு அப்புறம் இந்த திராவிட இயக்கத்தில் இருக்குல்ல திராவிட இயக்கத்துல செயல்பாட்டெல்லாம் முக்கிய மிக முக்கிய ஒரு பங்காற்றி ஓகே டாக்டர் சி நடேஸ்வரர் அவர்கள் அடுத்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் தி சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் அலாங் வித் தி யாரோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தியாகராயர் செட்டி அண்ட் பிட்டி தியாகராய செட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ பிட்டி தியாகராகர் அண்ட் டி எம் நாயர் ஓகே அந்த சவுத் இந்தியன் லிபரல் இருக்குல்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுதான் ஒரு காலத்துல பிற்காலத்துல வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்து நீதி கட்சி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வருது அதுல தொடக்க காலத்துல யாரெல்லாம் தொடங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடேசனார் அவர்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு இருக்கு ஓகே இதுல இந்த நீதிக்கட்சி உருவாகுதுல சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நமக்கு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தியாகராய செட்டீர்காருல இவருக்கும் டி எம் நாயரும் போத் ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜி கொள்கை அப்படின்றது ஒண்ணுதான் ஓகேவா அதாவது பிராமணர் அல்லாத மக்கள் வந்து உயர்நிலை அடையணும் படிப்புல வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே கொள்கை இருந்துச்சு ஆனா ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க இவரை டாக்டர் சி நடேசன் இப்ப நம்ம கீழே பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் நிதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தார் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து போராடலாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து விடுதலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தது ஓகேவா தியாகராயரா இருக்கட்டும் டி எம் நாயரா இருக்கட்டும் மற்ற அமைப்புகளா இருக்கும் மற்ற நான் பிராமின் மூவ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மத்த பிராமணர் அல்லாத மக்களுக்கான அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தது யாரு ஒன்னு சேர்த்து ஒரே இக்கமா கொண்டு வந்தது யாருன்னா டாக்டர் சி நடேசனார் அவர்கள் தான் அதனாலதான் இவர் வந்து இதயம்னு சொல்லி சொல்லுவோம் நீதி கட்சியின் இதயம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இவர் எங்க இருந்து தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஓகே மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க இந்த மெட்ராஸ் லீக் முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நான் பிராமின் அசோசியேஷனா சார் அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்கான முதல் இயக்கமா அப்படின்னா இது கிடையாது எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு யாருமே நம்ம படிச்சிருப்போம் நிறைய கிளாஸ்ல பாத்துருக்கோம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டி நாட் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல நமக்கு வந்து மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் தொடங்கி இருப்பாங்க அதாவது மெட்ராஸ் பிராமணர் அல்லாத அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தொடங்கியிருப்பாங்க ஓகே வேற ஒரு இரண்டு வழக்கறிஞர் ரெண்டு ரெண்டு லாயர்ஸ் தொடங்கியிருப்பாங்க அதோட விளைவா தொடங்கப்பட்டது மெட்ராஸ் யுனைடெட் லீக் இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமா நான் பிராமின் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல பிராமணர் அல்லாத மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அவங்க எஜுகேஷன்ல வரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வெல்ஃபேருக்காக போராட்டத்துக்காக தொடங்குனது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஓகே ரொம்ப முக்கியம் நைன்டி நாட் நைன்ல மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் நைன்டீன் டுவெல்ல மெட்ராஸ் யுனைட் லீக் இதுதான் டிஎன்பிசில கொஸ்டினா கேட்பாங்க இதுல நடேசனார் என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடேசனார் முதலியார் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல செக்ரட்டரியா இருக்கான் இது தொடங்கப்பட்டதுல ஒரு நபரா இருக்காரு அது போக இதோட செக்ரட்டரி செக்ரட்டரினா என்னது நமக்கு பொருளா சாரி செயலாளரா இருக்காரு ஓகே செக்ரட்டரினு சொல்லக்கூடிய செயலாளரா யார் இருக்கா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மெட்ராஸ் யுனைடெட் லீகோட செயலாளரா யார் இருந்தா டிஎன்பிசி ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு யாரும் பண்ணும் டாக்டர் சி நடைசலாம் போட்டு போய்கிட்டே இருக்கணும் ஆன்சர் கரெக்டா ஓகே அவ்வளவுதான் சோ செயலாளரா இருந்திருக்காரு ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த யுனைடெட் லீக் அப்படின்றதுல மெட்ராஸ் யுனைடெட் லீக் இதவே பேர் மாற்றம் செய்றாங்க என்ன பேர் மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சாரி இதவே பேர் மாற்றம் செய்றாங்க என்ன சொல்லி மெட்ராஸ் மாத்திராங்க அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யறாங்க ஓகேவா மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திரவிடியன் அசோசியேஷன் மாத்திராங்க இந்த டேட் அப்படின்றது பெருசா எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க இந்த டேட் ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது எழுதி வச்சுக்கோங்க மாத்தப்பட்ட தினம் அப்படின்னு சொல்லி நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதே வருஷம் நவம்பர் மாசம் பத்தாம் தேதி பேர் மாற்றாங்க

நிறைய பேர் படிச்சிருப்போம் ராஜா ஆஃப் சொல்லி படிச்சிருப்போம் தமிழ்நாட்டோட இரண்டாவது முதலமைச்சரா இருப்பார்ல அந்த ராஜா ஆஃப் பனகல் இருக்காருல்ல அவர்தான் பனங்கண்டி ராமராய நீங்க இவர் வந்து இதுக்கு தலைவரா இருக்கிறார் ஓகேவா சோ ராஜா ஆஃப் பனகல் இதுக்கு பிரசிடண்ட் ஆகுறார் இவர் வந்து செயலாளராக இருக்கிறார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பாத்தீங்கன்னா சரி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு யாருக்கே சொன்னது இங்க வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் மாகாணத்துல வந்து இரண்டு குழுக்களா இருக்காங்க இரண்டு குழுக்களும் யாருக்கு சார் வேலை பேசி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு தான் ஒரு மாதிரி மாதிரி ப்ளூவாக ப்ளூவாக வீடியோ ஓகே ஸோ இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு குழுக்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது ஒன்று தியாகராயர் பி டி தியாகராயர் இருக்காரு இன்னொரு பக்கம் டி எம் நாயர் இருக்காரு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ் வந்து ஒரே மாதிரி தான் ஓகேவா டூ சப்போர்ட் தி நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் பிராமின் பீப்புள்ஸ் ஓகே அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்காக நான் போராட்டங்கள் முன்னெடுக்கணும் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்றத ரெண்டு பேரோட கொள்கையுமே ஆனா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இந்த மாதிரி சண்டை போட்ட காலத்துல இவர் தான் என்ன பண்றாரு ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிறார் தியாகராயரையும் டி எம் நாயரும் ஒண்ணு சேர்க்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் அதன் காரணமா நமக்கு அந்த மெட்ராஸ் திரவிடியன் அசோசியன் தொடங்கினாங்கல்ல இதன் காரணமா தொடங்கப்பட்டதா திரவிடியன் ஹோம் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு இது ஓகேவா யார் தொடங்கினா அப்படின்னு சொல்லி டாக்டர் சி நடேசனார் அவர்கள் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் திராவிடன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட திராவிட இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஒரு விடுதி ஓகே நமக்கு ஹாஸ்டல்ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஒரு திராவிடன் ஹாஸ்டல்னு சொல்லலாம் இல்லாட்டி திராவிடன் ஹோம்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் இந்த அமைப்பின் கீழ் திராவிடன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட இல்லம் ஒன்று தொடங்கப்படுது இது என்ன சார் ஒரு ஹாஸ்டல் யார்க்கான ஹாஸ்டல் சார் டு ஃபார் தி நான் பிராமின் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது அந்த காலத்துல நான் பிராமின் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கல்ல அதாவது பிராமணர் அல்லாத மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தங்கி படிக்கிறதுக்கு பெருசாக ஹாஸ்டல் கிடையாது சோ இவங்க வந்து தொடங்குறாங்க ஒரு திராவிடியன் ஹோம் எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட தியாகர நடேசனார் அவர்கள் பிறந்த ஊரான ட்ரிப்ளிகேண்ட் இருக்குல்ல மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேண்ட் இருக்குல்ல திருவள்ளிக்கேணி அங்கதான் தொடங்குறாங்க ஓகேவா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இது ஓகேவா சோ திரவிடியன் ஹோம் அப்படின்ற நடேசனார் அவர்கள் எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படின்னா அவர் பிறந்த இடமான திருவல்லிக்கணியில இருந்து தொடங்குறாங்க எதன் காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பின் காரணமா சொல்லி கேட்பாங்க எந்த அமைப்புனா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஓகே சென்னை திராவிட சங்கத்தின் காரணமா தொடங்கப்பட்டது திராவிடியன் ஹோம் ஓகே அவர் திராவிட இல்லம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சோம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரவணகுமார் ஐபிஎஸ் சார் ஓகேவா கொஞ்சம் கரெக்டாக போடுங்க அடையார் கிடையாது அடையார்ல வந்து அவை இல்லம் வந்து முத்துலட்சுமி அம்மையார் தொடங்கியிருப்பாங்க அது நம்ம தனி கிளாஸ் பார்ப்போம் இவங்க திருவள்ளிக்கேணி ட்ரிப்ளிகேனில் தொடங்கியிருப்பாங்க ஓகே வெரி குட் ஓகே சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசியில் எப்போவுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் அப்படின்றது கண்டி கண்டிப்பாக இருக்கும் குரூப் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இருந்துச்சு இத வச்சு தொடர்ந்து ரெண்டு கொஸ்டின் இருந்துச்சு வேற ஒன்றும் கிடையாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் லிபரல் ஓகேவா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தொடங்குறாங்க நவம்பர் மாசம் யாரெல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நடேசனார் இருக்காருல இவர் ரொம்ப முக்கிய ஒரு பங்காற்றிருப்பார் இவர் ஒரு முக்கியமான நபர் இது போக பிட்டி தியாகராயர் ஓகேவா இவர் வந்து ஒன்னு சேர்ப்பார்ல ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் நாயரும் பிட்டி தியாகரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க எல்லாருக்கும் சேர்த்து மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் அலமேலு இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்குறாங்க தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக இன்னொன்னு ஒண்ணு தொடங்குவாங்க சவுத் இந்தியன் பீப்புள் பெடரேஷன் சொல்லிட்டு ஓகேவா சவுத் இந்தியன் பீப்பிள் ஃபெடரேஷன் ஒன்னு தொடுவாங்க இது எதுக்காக சார் இந்த பீப்பிள் ஃபெடரேஷன் அப்படின்னா அந்த பிஏ நல்லா நினைச்சுவாங்க ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க முக்கியமா பத்திரிக்கைக்காக தொடங்கப்பட்டது தான் ஓகே இதுதான் குரூப் ஒன் கொஸ்டின் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இதுதான் இன்னொன்னு ஓகே இதோட அமைப்பு இன்னொரு ஒரு அமைப்பு ஓகே முக்கியமா பேப்பர் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் பத்திரிகை அதாவது இவங்க தொடங்கப்பட்ட பத்திரிகைகளுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இது எஸ் சவுத் இந்தியன் பீப்புள் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஓகேவா என்ன மாதிரியான பத்திரிகைகள் கொண்டு வந்திருப்பாங்க மூணு வகையான பத்திரிகைகள் கொண்டு வந்திருப்பாங்க நிறைய கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா சோ யார் முக்கியமா அந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் லிபரல் ஃபெடரேஷனில் முக்கிய தலைவர்கள் மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நடேசனார் அவர்கள் இன்னொருத்தர் தியாகராயர் இன்னொருத்தர் நமக்கு டி நாயர் சோ இதில் முக்கியமான பங்கு இதுல யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீர் கட்சி இந்த சவுத் இந்தியன் லிபரல் உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு இதே மாதிரி இருந்தது யாரு ஒண்ணு சேர்த்தது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க சி நடேசனார் அவர்கள் இந்த பாயிண்ட் நோட் பண்ணியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் அனுப்புறாரு எங்க அனுப்புறாரு நமக்கு வந்துட்டு லண்டனுக்கு அனுப்புறாரு ஓகே லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நிறைய லெட்டர் அனுப்புறாரு எதுக்காக அனுப்புறார் சார் அப்படின்னு சொல்லி ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் ஓகே அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்கு கம்யூனல் எலக்டோரைன்னு சொல்லக்கூடிய தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓகே ஏன்னா தனித்தொகுதியில நின்னா மட்டும்தான் எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கப்படும் ஏன்னா பிராமண சமூகம் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து நிறைய வந்து எல்லா இடத்தையுமே அனுபவிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரிதான் எல்லாமே இருந்தாலும் சரிதான் நிறைய அனுபவிக்கிறாங்க எங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றக்கூடியவங்களுக்கும் இல்லாட்டி நான் பிராமின் பீப்புள்ஸ் சொல்லக்கூடிய பிராமணர் வராத மக்களுக்கு எதுவுமே பெருசா கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தனி தனித்தொகுதி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்றது கேட்டு நிறைய லெட்டர்ஸ் அனுப்புறாங்க எங்கன்னா லண்டனுக்கு அனுப்புறாரு ஓகேவா ரொம்ப முக்கியமான நபர் இவர் லெட்டர் அனுப்புறாரு ஓகே டாட்வேசி நடேசனால் வந்து லெட்டர் அனுப்புறாரு இந்த லெட்டர்ஸ் வந்து டைம்ஸ்ல சாரி சாரி இந்த லெட்டர்ஸ் வந்து டைம்ஸ் லண்டன் அப்படின்ற பத்திரிகை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் டு தி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா ஒரு காலம் வந்து தனியாவே போடுறாங்க ஓகே லெட்டர் டு தி எடிட்டர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பத்திரிகை வெளியிட்டுச்சு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ எந்த பத்திரிகை வெளியிடுச்சு அப்படின்னா டைம்ஸ் லண்டன் டைம் என்ன என்ன பேர்ல லெட்டர்ஸ் எடிட்டர் அப்படின்ற ஒரு காலம் தனியா இது பண்றாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் லண்டன் டைம்ஸ் பதிப்பாளருக்கு எழுதிய கடிதங்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு 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 தனி ஒரு நியூஸே வெளியிடுறாங்க இவர் எழுதின லெட்டர்ஸ் வச்சு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வரார் என்ன கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல டிப்ரஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்களா இவங்க வந்து நீங்க என்னவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி

அபோட் தி பஞ்சமர்ஸ் ஓகே அவங்க வந்து என்னவா நம்ம அழைக்கணும் அப்படின்னா ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மெட்ராஸ் மாகாணத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் இந்த மாதிரி ஆதி திராவிடர்கள் என இந்த பஞ்சமர்களை அழைக்க வேண்டும் என தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் யார்னு சொல்லி டிஎன்பிஷன் கேட்டாங்கன்னா டாக்டர் சி நடத்தினார் போட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் வந்து மெட்ராஸ் லெஜிஸ்டேட்டிவ் அசம்பிலிக்கு செலக்ட் ஆகிறார் அதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சு உள்ள போறார் ஓகேவா இது இவர் எத்தனை வாட்டி சார் அந்த மாதிரி போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வாட்டி போயிருக்க சாரி ரெண்டு வாட்டி போயிருக்கார் ஓகே ரெண்டு வாட்டி செலக்ட் ஆயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அப்புறம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வாட்டி சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு இவர் வந்து சட்டசபைக்கு போயிருக்கார் டாக்டர் சி நடேசனார் அவர்கள் ஓகேவா எத்தனை வாட்டி எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க எத்தனை வாட்டி ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஒருத்தவங்களை பத்தி பாத்திருந்தோம் அஞ்சலி அம்மாள் அவர்களை பாத்திருந்தோம் மூணு வாட்டி சட்டசபை போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் சி நடேசனா ரெண்டு வாட்டி போயிருக்காங்க ரெண்டு வாட்டி போன இயர்ஸ் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஏழு ஓகேவா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சி ஓகேவா நீதி கட்சி இருந்து சார் வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரியாம புதுசா பாக்குறீங்களா உங்களுக்காக ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஓகேவா இந்த நீதி கட்சி எங்க சார் வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு எஸ்ஐஎல்எஃப்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் இருக்குல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தொடங்குனது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இதோட பேரை மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல என்னவா மாத்துறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓகேவா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாட்டம் செய்யறாங்க எதனால சார் நீதி கட்சின்னு பேர் மாற்றம் வச்சு அப்படின்னா இவங்க ஒரு பத்திரிகையை நடத்துவாங்க ஓகேவா அந்த பத்திரிகையோட இங்கிலீஷ் பத்திரிகை மூணு பத்திரிகை நடத்துவாங்க ஓகேவா இங்கிலீஷ்ல ஒண்ணு தமிழ்ல ஒண்ணு தெலுங்குல ஒண்ணு நடத்துவாங்க அதுல அந்த இங்கிலீஷ் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அதன் காரணமா சொல்லிட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பா இருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா இருக்காங்க ஒரு அமைப்பா இருக்கிறாங்க இப்ப என்னவா மாறுறாங்க ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுறாங்க ஒரு அரசியல் கட்சியா மாறுறாங்க இந்த அரசியல் கட்சிக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு பிரிவு ஒண்ணு வருது ஒரு ஒரு விரிசல் ஒண்ணு வருது ஓகேவா வந்து என்னவா பிரியறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியறாங்க ஓகேவா அமைச்சரவுக்கு ஆமா சாரி அமைச்சரவைக்கு ஆதரவு அளிப்போர் ஆதரவு அளிக்காதோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியறாங்க ஓகேவா ஒரு கட்சிக்குள்ள உள்ள சண்டை வரும்ல சண்டை வந்து ரெண்டு பேர் பிரிவாங்க அதே மாதிரி கட்சிக்குள்ளாரவே பிரியறாங்க ஓகே ஒரு கவர்மெண்ட் இருக்கு அதுக்கு ஆதரவா நாங்க இருப்போம் அதுக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்குள்ளாரவே வருது அதே கவர்மெண்ட்டுக்கு கட்சிக்குள்ளார வருது இதுல இவர் எங்க சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த எதிர்ப்பாளரா இருக்காரு அமைச்சரவைக்கு எதிர்ப்பாளராக அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய கேங்ல இருக்காரு ஓகேவா யாரு டாக்டர் சி நடேசனார் எந்த பக்கம் தி ஆன்டி மினிஸ்டிஸ்ட் சொல்லக்கூடிய அரசுக்கு அமைச்சரவைக்கு எதிரானவராக இருக்கிறார் டாக்டர் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு சண்டை சண்டவரம் கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு மாநாடு நடைபெறும் அதுலதான் பிரச்சனை வருது ஒன்பது ஒண்ணு இந்த இருபத்தி ஒன்பது நீதி கட்சியோட மாநாட்டுக்கு வந்து யார் தலைமை தாங்குறா அப்படின்னா டாக்டர் சி நடேசனார் வந்து தலைமை தாங்குறார் இத தலைமை தாங்கும் போது என்ன ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பிராமணர்களை நீதி கட்சியில அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சார் இதெல்லாம் ஒரு பாயிண்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீதி கட்சி சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் இது எல்லாமே தொடங்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்து எதிர்த்து நம்ம வந்து நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தொடங்கப்பட்டதுதான் ஓகே பிராமணர் ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு நான் பிராமின்ஸ் சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாத மக்களுக்கு வந்து இங்க வந்து உரிமைகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி எல்லாமே கம்மியா தான் இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் வரணும் அப்படின்ற வெல்ஃபேர்க்காக போராடப்பட்டதுதான் ஆனா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல டாக்டர் சி நடேசனார் அவர்கள் தலைமையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநாட்டிலே பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வராங்க அப்படின்னா பிராமணர்களை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிராமணர்களையும் நம்ம வந்து கட்சிக்குள்ள சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க சோ பிராமின் டுவெண்ட்டி நைன் கான்பரன்ஸ் நடேசனார் அதுக்கு தலைமை தாங்குறார் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடேசனார வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வந்து நிக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஓகே ஆனா என்னவோ கால சூழ்நிலைகளால அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மாசம் வந்து இறந்து போயிடுவார் ஓகே எத்தனை வயசுல இறந்து போனார் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிருக்கார் சோ நீதி கட்சியின் இதயம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு வயசுல வந்து அவர் வந்து இறந்து போயிறார் பிப்ரவரி மாசம் இறந்து போயிறார் ஓகே சோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முத முதல்ல நமக்கு வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைக்கும்ல அந்த எலக்ஷன்ல இவர் வந்து கலந்துக்கல இவர் கலந்துக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனா அவர் இறந்து போனதுனால அவர் கலந்துக்கல ஓகேவா அறுபத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிருப்பார் கடைசியா கே எம் பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் இவர வந்து மகாத்மா காந்திக்கு அவர்களுக்கு ஈக்குவலா இவரை வந்து வர்ணிக்கிறார் ஓகேவா சோ கே எம் பாலசுப்ரமணியம் அண்ட் சப்போர்டர் அதாவது கே எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து இவர் வந்து மகாத்மா காந்தியோட டாக்டர் சி நடேசனார் அவர்களை மகாத்மா காந்தி அவர்களோட ஒப்பிட்டு நமக்கு வந்து சொல்றார் ஓகேவா யார் ஒப்பிட்டு சொல்றா அப்படின்னா கே எம் பாலசுப்ரமணியம் இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரைட்டர் எழுத்தாளர் கடைசியா இது வந்து குரூப் ஒன் கொஸ்டின் நமக்கு ஓகேவா டாக்டர் சி டாக்ஸஸ் ஓகேவா எங்கள் மக்களுக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாவிட்டால் நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று குரல் அளித்த குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு குரூப் ஒன் கொஸ்டின் இந்த பாயிண்ட் அப்படியே இருந்துச்சு இது பேர் பிரசன்டேஷன் இஸ் நாட் அப்படின்ற மாதிரி இது அப்படியே கொடுத்துருந்தாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்து சொன்னவர் யார் அவ்வளவுதான் இது இருக்கா சார் புக்ல இது புக்ல இருக்கு ரவுண்ட் பாலிட்டி புக்ல இருக்கு அது வந்து எடுத்து வச்சதுதான் ஓகேவா சோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்டர் நடேசனார் அவர்களை வச்சு பார்த்தது இது நம்ம குரூப் ஒன் கொஸ்டின் சோ எழுதாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதவே கூட நமக்கு அடுத்த எக்ஸாம்ல கேட்கலாம் ஓகேவா சரி வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா டாக்டர் சி நடைசனார் வச்சு ஓகே ஹார்ட் இஸ் புரோக்கனா ரவீன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒட்டிக்கலாம் டவுட்ஸ் இருக்குதா நடைசனார் மாஸ் டைலாக சபீர் பாஷா ஓகே வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா உங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை லைக் பண்ணு போட்டுருங்க பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் சொன்ன ஓகே ஓகே இது போதும் தாராளமாக இது போதும் ஓகேவா இதுதான் இவர் இவர் சார்ந்த இம்பார்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றது இதுதான் இதுக்கப்புறம் நம்ம நீதி கட்சிக்கு தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இவரை தாண்டி வேற யாரெல்லாம் இருக்கா இப்போ நாளைக்கு நம்ம ஒரு லீடர் கொண்டு போவோம் தியாகராயர் அவர்களை வச்சு வீடியோ கொண்டு போவோம் டீம் நாயரை வச்சு கொண்டு போவோம் எல்லாரை பற்றியுமே நம்ம வீடியோ கொண்டு போகிறோம் ஓகே ஸோ டிஎன்பிசிக்கு தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய சிலபஸ் அப்படின்றத நம்ம வந்து பக்காவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வீடியோவாக கொண்டு போறோம் ஓகேவா இது எல்லாருக்குமான ஒரு ஃப்ரீ சேஷனா தான் இருக்கு ஸோ புதுசா பார்த்துருக்கீங்கன்னா நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத மாதிரி டிஎன்பிசியை சார்ந்த எல்லா வீடியோஸும் நமக்கு வரப்போகுது அதுபோக நமக்கு இன்னொரு அறிவிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம வந்து முதல்ல அறிவிப்பு கொடுத்திருந்தால அது மாதிரி குரூப் ஃபோர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட அமைச்சர்கள் அளவு வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரதுக்காக ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அதை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ரேஸ்ட் இன்ஸ்டியூட் சேனல்ல போட்டிருக்கோம் ஓகே அந்த வீடியோட லிங்க் அப்படின்றது நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வச்சு குரூப் போருக்காக ஒரு அறுபத்தஞ்சு நாள் பிளான் அப்படின்ற பிளானர் அப்படின்றது நம்ம கொண்டு போகிறோம் போறோம் ஒரு அது அறுபத்தஞ்சு நாள் குரூப் போருக்காக சில எக்ஸ் எஸ்பெஷலி குரூப் போருக்காக நம்ம தனியா வீடியோஸ் அப்படின்றது போட போறோம் அறுபத்தஞ்சு நாள் தெளிவா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்குற நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ போட போறோம் ஓகே சோ புதுசா பாத்துருக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா இருக்கும் ஓகே ரசூல் அல்லா கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது மதுக்குட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சாலும் நான் ஷேர் பண்ண சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஒரு லைக் கரோ ஷேர் கரோ ஓகே வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா இருக்கும் வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா ஸோ டாக்டர் சி நடசனார வச்சு இது பார்த்தா போதுமா அப்படின்னா தாராளமா இது போதும் ஓகேவா சரி இதோட பிடிஎஃப் அப்படின்றது நம்ம ரேஸ் டிஎன்பிசி சேனல்ல இப்போ கூடிய சீக்கிரத்தில் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவோம் ஓகே நீங்க அதுலேருந்து பிடிஎஃப் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சரி யாரும் அந்த அந்த வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் ஃபோர் சிலபஸ் வச்சு ஒரு வீடியோ ஒரு குரூப் டூ எக்ஸாம் வச்சு ஒரு வீடியோ போட்டீங்களா அதை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க ஓகேவா சோ தேங்க்யூ பாய் பாய்